ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். கைஸ், இது நம்ம கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு குட்டி இன்விடேஷன். நம்ம மெடல் ஃபங்க்ஷன் தூத்துக்குடி கிங்ஸ் அகாடமியில் வச்சு ஃபஸ்ட்டு டைமாக தூத்துக்குடியில் கிங்ஸ் அகாடமியில் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மீட் பண்ணுறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் ஃபோனில் சொல்லுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, ஆனால் நேரில் பார்க்குற அந்த வாய்ப்பு வந்துட்டு எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. ஸோ எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு வாங்க. நீங்கள் இங்கே தான் வரணும், இங்கே வந்தால் வேற எங்கேயும் போகக்கூடாது, அப்போலாம் இந்த ரூல்ஸும் கிடையாதுங்க. உங்களுக்கு கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சி, கிளாஸில் ஏதாவது ஒரு 1% யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். உங்களுடைய சக்ஸஸில் ஒரு 1% இருக்குது, 1% சீட் அப்படி செய்ய இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். நம்ம மெயினாக வந்துட்டு ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சிடபிள்யூஜியை பற்றி சொல்லணும், பேசணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், வந்துட்டு மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சார், இப்படிலாம் பண்ணுங்கள் சார்னு சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். அப்புறம் என்னுடைய சைட்லேருந்து நான் எப்போவுமே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க, சரியா, நீங்கள் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணுங்க, ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும், சரியா. ஏன்னா நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. உங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து எல்லோரும் படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்ல பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப அடி வாங்கின பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் சரி, உங்கள் எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் சரி, எந்த பேக்ரவுண்ட்னாலும் சரி, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்குன்ட்டு ஒரு குரூப் இருக்குங்க. உங்களுடைய ஸ்டோரி சில பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து என்னுடைய ஆஃப்லைன், எங்களுடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்காக வாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது, லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி என்னுடைய சார்பாக நான் வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அடாப்ட் அ ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணுங்கங்க. நம்மள்ட்ட பாஸ் ஆன ஆஃப்லைனில் பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாருங்க, அதாவது ஆஃப்லைனில் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த, 5 வருஷமாக போராடி கஷ்டப்பட்டு எஸ்பிபிஓ கிளியர் பண்ண ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு சொன்னார் என்ன அப்படின்னா, அவர் படிக்க வந்ததுலேருந்து அந்த 4 வருஷம் ஒரு ஃப்ரெண்டு தாங்க அவருக்கு எல்லாமே செலவழித்தது. அவருக்கு சாப்பாடு செலவுலேருந்து, ட்ராவல் செலவுலேருந்து, எக்ஸாம் ஃபீஸ் செலவு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செலவழித்தது ஒரு ஃப்ரெண்டுங்க, ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக அவர் கிளியர் பண்ணி அவர் பேசும்போது அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தார். அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் அழுதுட்டார். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அதாவது நீங்கள் ஜெயிக்கும்போது 1000 பேர் பாராட்டுவாங்க, ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போராடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு 2 பேர் தான் சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க, ஒருத்தர் தான் சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க, அந்த ஒருத்தர் போதும். கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு தெரியும்லங்க இவன் கிளியர் பண்ணிடுவான், இவன் நல்ல ஸ்டூடெண்ட்டு, இவன் நல்ல ஆஸ்பிரண்ட்டு, அதை தாண்டி இந்த பையன் நல்லா தான் படிக்கிறான், அவன் பேக்ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கங்க. நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 1%, 1%, நீங்கள் கிளர்க்காக இருந்தால் 2%, பிஓவாக இருந்தால் 1%ங்க, ஒரு மாதத்து சம்பளத்துடைய 1% தான் அவனுடைய எக்ஸாம் ஃபீஸு, சரியா. உங்களால் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒருத்தனுக்கு எனக்கு 4000 3000 மாதம் 3000 4000 ஒருத்தனுக்கு என்னால் அனுப்ப முடியாது சார், எங்கள் பேக்ரவுண்டே மோசமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தனுக்கு ஒரு தடவை ஃபீஸ் மட்டும் கேட்டுங்க. அது யாரானாலும் இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவராகவே இருக்கட்டும். நீங்கள் எனக்கு யார் அப்படி தெரியாது சார்னா நான் ஆள் காமிக்கிறேங்க, நான் உங்களுக்கு ஆள் காமிக்கிறேங்க. ஒருத்தான படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸை நான் காமிக்கிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சரியா. ஏன்னா அவனுடைய வழி அந்த எக்ஸாமுக்கு போயிட்டு வரும்போது அதில் செலவாகக்கூடிய காசு, அதில் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ ஒரு 50 ரூபா கூட எக்ஸ்ட்ரா போகக்கூடாதுன்னு அவன் நினச்சி இருக்கக்கூடிய அவன் மைண்ட் செட்டு எல்லாமே உங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணுங்கள். அவன் வந்து கேட்க மாட்டாங்க, நம்மளாக இருந்தால் கேட்போமாங்க, யோசிச்சு பாருங்கள். சிச்சுவேஷன் நம்ம இருந்தால் நம்ம கேட்போமா, கேட்க மனசு வராதுங்க, கூச்சமாக இருக்குங்க. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் உண்மையிலே, இப்போ நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து ஒரு
ஒரு ரெண்டு மார்க் உங்களுக்கு வந்திருந்தா கூட எனக்காக நீங்கள் இதை பண்ணணும்னு நான் டிமாண்ட் பண்ணி கேட்பேன். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கங்க. ஒரே ஒரு தடவை எக்ஸாம் ஃபீஸ் கட்டுங்கங்க. முடிஞ்சா அவன் பாஸ் ஆகுற வரைக்கும், அவன் பாஸ் ஆகுற வரைக்கும் அவனுக்கு மாதம் மாதம் கொஞ்சம் காசு கொடுங்கங்க. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்துலேயுமே அவன் பாஸ் ஆனதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று இவன் தான் நான் பாஸ் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் பாராட்டுறீங்க, பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ண ஒத்த ஆள் இவன் தான் கை காமிக்கும்போது அந்த நிமிஷத்தில் வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அந்த 700 இல்லை 7 lakhs கொடுக்கலாம். அவ்வளோ ஒர்த்தான சந்தோஷம், சூப்பராக இருக்கும் அந்த மொமெண்ட். அந்த நிமிஷம் நம்ம ஒருத்தங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கு விலையே கிடையாதுங்க. அதுக்கெலாம் விலையே கிடையாது, அதுக்கெலாம் ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் இப்படி ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சு பாஸ் ஆக்கி ஃபினான்ஷியலாக நீ கவலைப்படாத, உனக்கு என்னனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஒர்த்தான ஒரு கேண்டிடேட் எடுத்து பண்ணுறீங்கல்ல, அவன் நீங்கள் ஒரு ஆள்னால ஃபீல்டு விட்டு போகாமல் இருப்பாங்க, உங்களால் ஃபீல்டு விட்டு போகாமல் இருப்பான், உங்களால் அவன் பண கஷ்டம் இல்லாமல் பணத்தை பற்றி கவலைப்படாமல் படிப்பான், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிப்பான். அது எல்லாத்தையும் தாண்டி அவன் ஃபேமிலியே அவன் ஜெனரேஷனே உங்களால் நல்லாயிருக்குங்க, உங்களால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எனக்காக இந்த நல்லதை கண்டிப்பாக பண்ணணும்னா ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ணி கேட்கல, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் கேட்குறேன். கண்டிப்பாக இந்த நல்லதை பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் ஒரு தடவை காசு கொடுங்க. காசு நிறைய இருக்குது என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவனை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிங்க. 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிங்க. மாதம் மாதம் அவனுக்கு என்னங்க பெருசாக செலவு வந்துடுற போகுது, வீட்டில் இருந்தாலும் செலவு வராது. ஏதாவது இன்ஸ்டியூஷன் வச்சு படித்தான்னா 3000-4000 செலவு வருங்க, 10%ங்க. நம்ம அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் நம்மளுக்கு அந்த 4000 ரூபா எவ்வளோ பெருசாக தெரியும்னு யோசிச்சு பாருங்கங்க. சரியா, நம்ம இந்த 4000 ஒன்றுமே குறைஞ்சி போயிட மாட்டோம், ஒன்றுமே குறைய மாட்டோங்க. நம்ம வாங்கக்கூடிய சம்பளமும் நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறப்போகுது. 4000 ரூபாயில் நம்மளுக்கு ஒன்று குடிமுழுக்கி போயிடாது, ஒன்றுமே நடந்துடாது. ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், வாங்க ஸ்டூடெண்ட்ஸை பாருங்கள். எங்களையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். கிங்ஸ் அகாடமியில் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நம்ம 13 நினைக்கிறேன், ஏப்ரல் 13, ஆமாம் ஏப்ரல் 13 நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். கண்டிப்பாக வர முடிஞ்சிச்சு அப்படின்னா வாங்க. டாட்டா பை பை, சி யூ, தேங்க்யூ. கீழே ஃபார்ம் வச்சுருக்கேன், கூகுள் ஃபார்ம்ஸு வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ஸோ ஃபில் பண்ணலைன்னா ஃபில் பண்ணுங்கள். நம்ம ராயல் பாஸு 899 499க்கெலாம் இருக்குது. யாருக்காவது முடியலைன்னா அவங்களுக்கு வாங்கி கூட கொடுங்க. ஏதோ ஒரு பேசிஸில் ராயல் பாஸ் தான் வாங்கி கொடுக்கணும்னு கிடையாது. அவன் படிக்கிறதுக்கு எந்த மெட்டீரியல் கேட்டாலும், செலவுக்கு காசு இல்லை அப்படின்னு கேட்டால் கூட அதை கொஞ்சம் அவளுக்கு கொடுத்து உதவுங்க, நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ.